தொடர்வது உலக செய்திகள். ஈரான் நாட்டு விஞ்ஞானி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றங்கள் அதிகரிப்பதை தவிர்க்க ஐநா சபை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து ஐநா பொதுச் செயலாளரின் துணை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானிய அணு விஞ்ஞானி மோசேன் தக்ரிசாடே கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் எந்தவொரு பதில் நடவடிக்கையும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாபர் ஜரீப் அணு விஞ்ஞானி கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் காரணமாக இருக்கலாம் என்று குற்றம் சாட்டியுள்ளார்.